நமசிவாய. மிதுனம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி முடிவுக்கு வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவாகவே வந்து இந்த அஷ்டமச்சனி எப்பொழுது எந்த ஒரு காலகட்டத்திலும் அஷ்டமச்சனி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சமயத்தில் அடுத்ததாக நமக்கு வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட டைமில் வந்து எண்ணெய், அதாவது வந்து பார்த்தோம்னா உடல் ரீதியாக நமக்கு வந்து தேய்த்து கொள்வதற்கு, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான எண்ணெய் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஆயுர்வேத எண்ணெய், சித்த மருத்துவ எண்ணெய், அந்த மாதிரியான ஏதாவது எண்ணெய், அந்த மாதிரியான ஒரு பொதுவாக வந்து பார்த்தோம்னா கால்வழிக்குண்டான எண்ணெய் அப்படிங்கிறது அதிக பலன் தரும். அந்த மாதிரி எண்ணெயை வந்து இது ஒரு அஷ்டமச்சனி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே யாருக்காவது தானம் செய்வது, குறைந்தபட்சம் ஒரு 8 நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வசதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து தானம் செய்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். நமக்கு வந்து இதுவரைக்கும் பிடித்திருந்த ஒரு கஷ்டங்கள் விலகி போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்திலே வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி மிகுந்த ஒரு தொல்லைக்கு ஆளாகி இருப்பார்கள் மிதுனராசிக்காரர்கள். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டு இனிமேல் வந்து புதுசாக தொடங்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான ஒரு எண்ணெயை போய் நீங்கள் வந்து தானம் செய்துட்டு வந்தீங்கன்னா ஒரே நேரத்திலேயே தானம் செய்வது அப்படின்ற மாதிரி யாருக்காவது இப்போ வலிக்குண்டான எண்ணெய் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய படுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள் அவர்களெல்லாம் கூட வலி வந்தால் தேய்ச்சிக்கோங்க, காலில் தேய்ச்சிக்கோங்கிற மாதிரியான விஷயமாக சொல்லுவதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து வெளியில் ஒரு தெரிந்த நபர்களுக்கு கொடுப்பதுங்கிறது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. அதனால் இந்த மாதிரியான காலுக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயாக இருந்தால் அது பலன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. இதை எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ சனிக்கிழமையில் கொடுத்தா நல்ல ஒரு பலன் தரும். எப்போ கொடுத்தாலும் சரி ஈவினிங் டைமில் கொடுக்குறது, சன் செட்டுக்கு அப்புறம் அப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்து முடித்த உடனே நம்ம நேரம் வீட்டுக்கு வந்தோம்னா கை கால்களை கழுவிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைவது அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து முடிந்தால் அந்த நேரத்தில் வந்து குளித்து விடுவது, தலைக்கு குளிப்பது இன்னும் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, பொதுவாக இந்த சனி பயிற்சி வந்து என்ன செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஷ்டமச்சனி முழுவதுக்கு வந்திருக்கிறதுனால வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த ஒரு 2.5 வருட கஷ்டங்கள் போயிடும் அப்படின்னாலும் வந்து வேறு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். அது என்னென்னா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பொதுவாக நம்ம நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வந்து அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண ரீதியான விஷயங்களோ அந்த மாதிரி இல்லை கடனை அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நமக்கு வந்து எல்லா விதத்திலையும் உதவிகள் தேடி வரும், அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து அதுக்குண்டான ஒரு நம்ம முயற்சி செய்கிறோம், நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே வந்து அதற்குண்டான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம் மிதுன ராசியினரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பல விதங்களில் நாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேடி வரும். அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஏப்ரல், அதாவது 2023 ஏப்ரல் இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 2024 ஏப்ரல் காலம் வரைக்கும் பார்த்தோம்னா அது வந்து இன்னும் கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கூட நம்ம சொல்லலாம். இந்த மணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் அந்த மாதிரியான கடன் அடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக வந்து கூடும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் ஏதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அது வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தனாலும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த நேரங்களிலே ஏப்ரல் டு ஏப்ரல் நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அதிலிருந்து உங்களுக்கு வருவதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும்போதே இதுக்கு வந்து ஆப்போசிட்டான விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும். ஆப்போசிட்டான விஷயங்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்திற்காகவோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான தேவையோ அல்லது வந்து ஆடம்பர செலவுகளுக்காகவோ கடன் வாங்கினால் இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய கடன் வந்து உருவாகினால் அது வந்து ரொம்ப ரொம்ப திருப்பி கட்டுறது கஷ்டம், அது கஷ்டப்பட்டு தான் கட்டி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 2.5 வருஷம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹவுசிங் லோனோ கார் லோனோ இல்லை பிஸ்னஸ் லோனோ வாங்கக்கூடாதா, இல்லை நமக்கு வந்து எஜுகேஷனல் லோன் கூட இருக்குது அதெல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான தேவைக்காக நமக்கு வந்து செலவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செலவுக்காக வாங்கக்கூடிய ஒரு கடன்களை வந்து ஏதாவது ஒரு ஜோதிடரிடம் போயிட்டு அதுக்குண்டான ஒரு முகூர்த்த வேலையை கண்டு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய முகூர்த்த நேரம் என்ன ஒரு வசதியான நேரத்தில் வாங்கினால் அது உடனடியாக அடைக்க முடியும் என்பதை கண்டுகொண்டு பிறகு நீங்கள் வாங்குவது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது இன்கேஸ் அதாவது பெரிய லோன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய லோன்ஸாக அதை வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பான முறையிலே இப்போ நம்ம வந்து அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால ஹெல்த்தை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய உடல்நிலையிலும் கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து கவனம் கொள்வதுங்கிறது அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா
உங்களுடைய வீட்டு பெரியவர்கள், முக்கியமாக தந்தையுடைய உடல்நிலையில் கண்டிப்பான முறையிலே கவனம் தேவை. அதே மாதிரி வந்து தந்தையிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு இணக்கமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அதிகமாக கூடும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்துவது போலவோ அல்லது மரியாதை குறைவாகவோ பேசுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தந்தையிடமாகட்டும் அல்லது தந்தை ஸ்தானத்தில் தந்தையுடைய வயதை ஒத்த நபர்கள், நம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வேற முதியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் எல்லாமே கண்டிப்பாக முதியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேச்சு விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி அவமரியாதை செய்வதுங்கிறது கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து வேறு விதமான ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த அப்பாவுக்கு வந்து தினசரி நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது, வணங்கி விட்டு போவது, ஈவன் நீங்கள் வந்து ஹக் பண்ணிட்டு கூட போகலாம்னு வச்சுக்கோங்களேன், எனர்ஜி பாசிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது ஆசீர்வாதம்ங்கிற மாதிரியாகவோ இரண்டு விதமாக நம்ம வந்து பார்த்தாலுமே கண்டிப்பான முறையிலே அதற்கு உண்டான பலன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃபாதர் இல்லை அப்படின்றவங்க வந்து கண்டிப்பான முறையிலே அவர்கள் தர்ப்பணம் செய்வது அப்படின்ற மாதிரியான, அதாவது மாத திதி அமாவாசைக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 10 நிமிடத்தில் முற்கொண்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை செய்து விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து அமாவாசை திதி உண்டான பதிவு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன் பாருங்கள், அல்லது சேனலில் இருக்கும் அமாவாசையில் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அமாவாசை தர்ப்பணம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்வது அப்படின்றது இந்த டைமில் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக வரக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சித்தர்களுடைய சமாதி, அதாவது சித்தர்களுடைய சும்மா கோயில் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அவர்களுடைய உண்மையான பிருந்தாவனம்னு சொல்லுவாங்கள்ல, சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சமாதினே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, பிருந்தாவனம் அந்த மாதிரியான ஒரு மகரிஷிகளுடைய பிருந்தாவனம் அல்லது சித்தர்களுடைய பிருந்தாவனம் அந்த மாதிரியான பிருந்தாவனத்திற்கு தேடி அவர்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு வணங்குவது அப்படின்றது இந்த டைமில் கொஞ்சம் குயிக்காக ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வண்டியில் வேகமாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமும், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதும் அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேவையாக இருக்கும். அதை நீங்கள் போக போக பார்த்துக்குவீங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு அப்படின்றது இருக்கு, ஒரு பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லா விஷயத்தையும் அதிகப்படுத்திக் கொள்வது, நம்மளுடைய வேறு ஏதாவது கஷ்டங்கள் வராமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது, சூரிய வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு வருது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கந்தசஷ்டி கவசம் ஒரு தடவையாவது சொல்லிட்டு வருது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சனீஸ்வரர் சன்னிதியில் போயிட்டு நெய் விளக்கு ஏற்றி வைப்பது அப்படின்ற மாதிரி, நல்லெண்ணெய் கிடையாது நெய் விளக்கு ஏற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்தீர்கள் என்றால் அதுவும் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து வித இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்ததுன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகக்கூடிய, ஏதாவது எதிர்பாராத கஷ்டங்கள் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தனாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையிலே விலகுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் காணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வியாழக்கிழமைகளிலே, அதாவது நான் ஏப்ரல் டு ஏப்ரல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏப்ரல் டு ஏப்ரல் டைமில் வியாழக்கிழமைகளிலே முதியோர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா முதியோர்கள் யாசகம் பெறக்கூடிய முதியோர்களிடத்தில் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயோ அல்லது ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது வியாழக்கிழமை செய்துட்டு வந்தீர்கள் என்றால் 2024 ஏப்ரல் மாதத்தில் 23 ஏப்ரல் மாதத்திலிருந்து 24 ஏப்ரல் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் பலவிதமாக பல்கி பெருகக்கூடியதாக இருக்கும். நமசிவாயா.